Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆனியன் பொட்டேட்டோ கிரேவியோட ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். எங்க ஃாதர் இன்லா வந்து 11 டேஸ் முன்னாடி இறந்துட்டாரு. ஒண்ணுமே இல்ல, நல்லா தான் இருந்தாரு. என்ன ப்ராப்ளம்னே வந்து சொல்றதுக்கு இல்ல. லைட்டா வந்து காஃப் கோல்ட் இருந்ததுன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு பார்த்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இத்தனைக்கு வந்து ரொம்ப மெடிடேஷன், ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவார். ரொம்ப வந்து உடம்பை ரொம்பவே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தார். பட் அவருக்கே வந்து இந்த நிலைமைன்னும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு லங் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமில் அவர் இறந்துட்டார். இதனால் இப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்பவே வந்து பேனிக் ஆகிட்டு இப்போ அவங்களுக்கும் உடம்பு முடியல. என்ன பேசுறது என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் அவங்க எல்லாருக்கும் வந்து ஒன்று ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு யாரும் பேனிக் ஆகாதீங்க. எல்லோரும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த டைமில் தான் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். இதை தான் நான் எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன், தைரியமாக இருமா அப்படின்ட்டு. ஸோ வந்து எல்லாம் பேனிக் ஆகாமல் தைரியமாக இருங்க, உடம்பு எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ரெசிபியை பார்ப்போம். வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த வெங்காயத்தாள் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தாலை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து ரெண்டு சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காவும் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வந்து போட்டு பொடியாக கட் பண்ணி நல்லா அதிலே வந்து வதக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து தேவைக்கேற்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸ் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா வந்து கொதிச்சு உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சானு இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரசத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாயெல்லாம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த வெங்காயத்தாலெலாம் இருக்கிறதால அதோட டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பாய்.